ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்தனைகளின் கூடம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ப்ளஸ் வோடஃபோன் ரெண்டு பேரும் சேர்ந்து 92,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு தரணுமா? நம்ப முடியுதா? 92,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தரணும். ஏன் தரணும், அதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு, என்ன என்ன பிரச்சனைகள் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்குன்றதுக்கான கண்டென்ட் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் நீங்கள் 2G ஊழல்னு ஒன்று குறிப்பிட்டிருப்பீங்க. 2012 ஸ்பெக்ட்ரம்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்குவென்சி ப்ளஸ் டேட்டா. இந்த டேட்டாக்கு லே பண்ண வேண்டிய கேபிள்ஸ் தாங்க ஸ்பெக்ட்ரம். இதை 2012 ஆக்ஷன் பண்ணும்போது தான் முறைகேட்டு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் 2G ஊழல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, மறுபடியும் ஒரு பாலிசி கொடுத்தது. அந்த பாலிசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் கொடுத்த உடனே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீ வந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஆப்ரேட்டருமே கொடுத்துடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேட்டர் கிடையாது, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. டெலினார், டாடா டோகோமோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. அப்போது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டு இந்த ஆக்ஷனில் கலந்து ஒரு ஃபீ கொடுத்து அந்த ஸ்பெக்ட்ரமாக வாங்கிக்கிட்டாங்க. 2017 கவர்மெண்ட் மறுபடியும் அந்த பாலிசி ரிவைஸ் பண்ணி இந்த ஃபீ, ஸ்பெக்ட்ரம் ஒரு ஃபீ சொன்ன ஃபிக்ஸ்டு ஃபீ, அது இல்லாமல் அவங்க ப்ராஃபிட்லேயும் அவங்களுக்கு வர ரெவன்யூலையும் 5-8% எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை எதிர்த்து எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. ஆனால் இந்த கேஸ் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்தது. கடைசி அக்டோபர் 2019 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் தள்ளுபடி ஆகாது, நீங்கள் மொத்தமாக 142,000 கோடி, 142,000 கோடி இவங்க ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும் எல்லா ஆப்ரேட்டரும் சேர்த்து 142,000 கோடி ரூபா கட்டியே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதில் டெலனார், டாடா டோகோமோ இவங்க எல்லாருமே அந்த நேரத்தில் எல்லாருமே இந்தியா விட்டு போயிட்டாங்க. மூணே ஆப்ரேட்டர் தான் இருந்தாங்க, ஜியோ, ஏர்டெல், ஐடியா. இந்த மூணு ஆப்ரேட்டர் பிரைவேட், இது கூட சேர்ந்து பிஎஸ்என்எல், இவங்க நாலு பேர் இருந்தாங்க. பிஎஸ்என்எல்லே ஒரு 5,000 கோடி கட்ட வேண்டியதாக இருந்தது. ஜியோ அவங்களுக்கு தேவையான 100 கோடி ரூபா கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ஏர்டெலும் வோடஃபோனும் சேர்ந்து மொத்தம் 92,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. 92,000 கோடி ரூபாய் அவங்க கட்டணும். இந்த 92,000 கோடி ரூபாய்க்கு ஏதாவது கவர்மெண்ட்ல ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலை. ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற ரெண்டாவது நாடு நம்ம நாடு, முதல் சீனா. இதுலேருந்து வர வருமானம் நம்ம ஜிடிபிலேயே ரெண்டாவது அதிகமாக கொடுக்குற செக்டர் வந்து டெலிகாம் செக்டர். ஸோ அதனால ஜிடிபியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் எந்தவித சப்போர்ட்டும் அவங்களுக்கு பண்ணுறதில்ல. இதனால வோடஃபோனும் ஏர்டெல்லும் ஜியோக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய ரிப்போர்ட் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பே பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் முந்தா நேற்று வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியே ஆகணும், அப்படி பண்ணலை அப்படின்னா மேஜர் சிஇஓஸ் எல்லாருமே கோர்ட்டில் வந்து பதில் சொல்லணும், லீகல் நோட்டீஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ப்ரெஷர் போட்டுருச்சு. இதில் ஏர்டெல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் 10,000 கோடி ரூபாய் நெக்ஸ்ட் வீக்கில் கட்டிடுறோம், மீதி காசை மார்ச் 17 கட்டிடுறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் வோடஃபோன் இது வரைக்கும் அதை பற்றி எந்த வாயுமே திறக்கல. வோடஃபோன் இந்த வருஷத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் பண்ணலை. வோடஃபோன் ஐடியா கூட ஜாயிண்ட் வெஞ்சர், ஐடியாவும் இதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இவங்க போகிற வேகத்தை பார்த்தா ஏர்செல், டாடா டோகோமோ, டெலினார் மாதிரி இவங்களும் மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அபாயத்துக்கு தான் இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் உங்களோட பேமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். பில் பேமெண்ட்ஸ் அதிகரிக்கும் போது உங்களோட சார்ஜஸ், நீங்கள் ஃபோனுக்கு பே பண்ண வேண்டிய காசும் அதிகரிக்கும். இதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி எங்களுக்கு சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.